Hello children, இன்னைக்கு exercise 5.1 ல sum number 5 பார்க்க போறோம். The table shows the number of calls recorded by a fire service station. இது வரைக்கும் இருந்த sums எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு லிஸ்ட் கொடுத்து அதை வந்து நம்மள வந்து tally mark யூஸ் பண்ணி tabular columnல போட சொல்லுவாங்க. இப்போ வந்து அவங்களே ஒரு tabular column கொடுத்திருக்காங்க. அது வந்து எதை பத்தி இருக்கு அப்படின்னா ஃபயர் சர்வீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு 1 இயருக்கு வந்த நம்பர் ஆஃப் கால்ஸை வந்து ரெக்கார்ட் பண்ணி அதை வந்து ஒரு டேப்லெட் காலம்ல போட்டிருக்காங்க. ஃபயர் சர்வீஸ் ஸ்டேஷன்னா தெரியும் இல்லையா, அந்த தீயணைப்பு தீ அணைக்கிறதுக்காக ஒரு மிஷின் வச்சிருப்பாங்களே அதுதான் ஃபயர் சர்வீஸ் ஸ்டேஷன். எங்கேயாவது வந்து ஒரு தெரியாம தீ பிடிச்சிருச்சு அந்த அந்த இடத்துக்குலாம் வந்து அவசரமா ஒரு ஒரு மிஷின் வந்து அந்த ஃபயர் அணைக்கிறதுக்காக தண்ணி எடுத்துட்டு வருவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு பேர் தான் ஃபயர் சர்வீஸ் ஸ்டேஷன். ஓகே, அந்த இடத்துக்கு வந்து எத்தனை கால்ஸ் வந்துச்சு அப்படிங்கிறத ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு 1 இயருக்குரிய நம்பர் ஆஃப் கால்ஸை ரெக்கார்ட் பண்ணி அதை டாலி மார்க்கில் போட்டிருக்காங்க. அதில் வந்து என்ன மாதிரியான கால்ஸ் எல்லாம் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து பில்டிங் ஃபயர்ஸ், பில்டிங்கில் எங்கேயாவது தீ பிடிச்சிருச்சுன்னா வந்த கால்ஸ், அதர் ஃபயர்ஸ் அதாவது இப்போ இந்த ஃபாரஸ்ட் ஃபயர்ஸ் அந்த மாதிரி வேற ஏதாவது ஒரு இடங்கள்ல பில்டிங் தவிர்த்து வேற ஏதாவது ஒரு இடங்கள்ல வர ஃபயர்ஸ், அப்புறம் ஹசார்டஸ் மெட்டீரியல் அப்படின்னா ரொம்ப டேஞ்சரஸான மெட்டீரியல் கெமிக்கல்ஸ் அந்த மாதிரி ஃபேக்ட்ரிஸ்லலாம் வர்றது, அடுத்து ரெஸ்கியூஸ்னா எங்கேயாவது தீப்பிடிச்ச இடத்துல மாட்டிக்கிறாங்கன்னா அதை காப்பாத்துறதுக்காக ரெஸ்கியூ பண்றதுக்காக வந்த கால்ஸ், அப்புறம் ஃபால்ஸ் அலாம்ஸ் ஈவன் வந்து ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் எங்கேயாவது தெரியாம மாத்தி நம்பர்ல கால் பண்ணியிருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி கூட ஃபால்ஸ் அலாம்ஸ் கூட வந்துச்சு அவங்களுக்கு, அதெல்லாம் கூட அவங்க நோட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பில்டிங் ஃபயர்ஸ்க்கு வந்து எவ்வளோ வந்துச்சு அப்படிங்கிறத டேலி மார்க்ல கொடுத்துருக்காங்க. 2-3 விஷயத்த வந்து டேலி மார்க்ல கொடுத்துருக்காங்க. ஒரு சில விஷயங்களை வந்து ஃப்ரீக்வன்சி நம்பர்ஸ்லேயே கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் த டேபிள் அண்ட் ஆன்சர் த ஃபாலோயிங் க்வெஸ்சன்ஸ். ஸோ அதுக்கு கீழே இந்த டேப்லர் காலம் நீங்கள் ஃபில் பண்ணிட்டு கீழே இருக்கிற கொஸ்டின்ஸ்க்கெல்லாம் ஆன்சர் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம டேப்லர் காலம் ஃபில் பண்ணிடலாம். பில்டிங் ஃபயர்ஸ் வந்து டேலி மார்க்கில் கொடுத்துருக்கிற நம்பர் என்னன்றதை ஃப்ரீக்வன்சியில் எழுத போகிறோம். ஸோ 5 + 1 = 6. ஸோ 6 டைம்ஸ் வந்து அவங்களுக்கு பில்டிங் ஃபயர்ஸ்க்காக கால் வந்துச்சு. அடுத்து அதர் ஃபயர்ஸ்லேருந்து கால் வந்தது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு 5, 5 + 5 = 10, 10 + 1 = 11. ஸோ 11 டைம்ஸ் வந்திருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வன்சியில் கொடுத்துருக்காங்க. ஹசார்டஸ் மெட்டீரியல் ஃபயர்ஸை வந்து ஃப்ரீக்வன்சியில் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம டேலி மார்க்கில் எழுதணும். ஸோ 7 எப்படி டேலி மார்க்கில் எழுதணும்னா 1, 2, 3, 4, 5, 6, 7. அடுத்து ரெஸ்கியூஸ் காப்பாற்றுறதுக்காக வந்த கால்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4 எப்படி டேலி மார்க்கில் எழுதணும்னா 1, 2, 3, 4. அடுத்து ஃபால்ஸ் அலாம்ஸ் தவறாக வந்த கால்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது டேலி மார்க்கில் கொடுத்துருக்காங்க, அதை நம்பர்ஸில் எழுதணும். 5 + 6, 5 + 1 = 6, 6 + 1 = 7. ஸோ 7. இப்போ இதோட டோட்டலையும் நம்ம கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. எப்படி நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 + 4 ஒரு டாட் வச்சுக்கோங்க, 7 + 7 = 14, 14 + 1 = 15. ஸோ 25 வந்திருக்கு, 35 டோட்டலாக 35 வந்திருக்கு. இப்போ நம்ம க்வெஸ்சன்ஸ்க்கு ஆன்சர் பண்ணணும். Which type of call was recorded the most? Most அப்படின்னா எது எந்த மாதிரியான எந்த டைப் ஆஃப் கால்னு கேட்டிருக்காங்க. Which type of call was recorded the most? எந்த மாதிரியான கால்ஸ் வந்து அதிகமாக வந்தது அப்படின்னு பார்க்கும்போது அதிகமான நம்பர்னா 11. ஸோ 11 வந்து எந்த மாதிரி கால்ஸ் வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதர் ஃபயர்ஸ். ஸோ மோஸ்ட் அதிகமாக வந்தது வந்து அதர் ஃபயர் கால்ஸ், கால்ஸ் ஃப்ரம் அதர் ஃபயர்ஸ். ஓகே, அடுத்த க்வெஸ்சன் பாருங்க. விச் டைப் ஆஃப் கால் வாஸ் ரெக்கார்டட் த லீஸ்ட்? லீஸ்ட்னா கம்மியா வந்தது அப்படின்னா டைப் ஆஃப் கால் எந்த வகையான கால்ஸ் வந்து கம்மி நம்பர்ல வந்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம நம்மளோட டேப்லெட் காலம்ல செக் பண்ணி பார்த்தோம்னா கம்மியா வந்தது வந்து 4. ஸோ 4 வந்து எந்த மாதிரியான கால்ஸ் கம்மியா வந்ததுன்னா ரெஸ்கியூஸ் காப்பாத்துறதுக்காக வந்த கால்ஸ் வந்து கம்மியா தான் வந்தது. ஸோ ரெஸ்கியூஸ் ரெஸ்கியூ டைப் ஆஃப் கால்ஸ் was recorded the least அந்த மாதிரி சென்டென்ஸ்லயே எழுதலாம். ரெஸ்கியூஸ். ஓகே, அடுத்து பாருங்க. ஹவு மெனி கால்ஸ் வேர் ரெக்கார்டட் இன் ஆல்? ஸோ டோட்டலா இன் ஆல் அப்படின்னா டோட்டலா எத்தனை கால்ஸ் ரெக்கார்ட் ஆயிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது நம்மளோட டோட்டல் கவுண்டிங் வந்து 35. ஸோ 35 கால்ஸ் வேர் ரெக்கார்டட் இன் ஆல். ஸோ சென்டென்ஸ்ல எழுதலாம். 35 கால்ஸ் வேர் ரெக்கார்டட் இன் ஆல். அடுத்த க்வெஸ்சன் பாருங்க. ஹவு மெனி கால்ஸ் வேர் ரெக்கார்டட் அஸ் ஃபால்ஸ் அலாம்ஸ்? ஸோ ஃபால்ஸ் அலாம்ஸ்க்கு ஸ்ட்ரெயிட்டாக பார்க்கும்போது எத்தனை கால்ஸ் ரெக்கார்ட் ஆயிருக்கு அப்படின்னா 7. 7 கால்ஸ் வேர் ரெக்கார்டட் அஸ் வேர்
were recorded as false alarm. இப்போ அடுத்த அப்ஜெக்டிவ் டைப்ஸ் க்வெஸ்சன்ஸ் பார்த்துடலாம். த டேலி மார்க்ஸ் ஃபார் த நம்பர் 7 இன் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் இஸ். ஸோ டேலி மார்க்ஸ் 7ங்கிற நம்பருக்கு டேலி மார்க்ல எப்படி எழுதணும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்படி எழுத மாட்டோம், 7 எழுத மாட்டோம். எஸ் இதுதான் வந்து 7. 5 + 2 = 7. ஸோ இதுதான் நம்மளோட டேலி மார்க்கோட ஸ்டாண்டர்ட் ஃபார்ம். டிக் மட்டும் போட மாட்டோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 6 lines எழுதி அதை க்ராஸ் அவுட் பண்ணியிருக்காங்க. டேலி மார்க்கில் நம்ம 5 5 தானே நம்ம கட் பண்ணிட்டு அடுத்ததுக்கு வந்துடும், இதுவும் ராங் தான். ஸோ நம்மளோட ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர். ஓகே, அடுத்த சம் பாருங்க. ஸோ நம்மளோட ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர். த டேலி மார்க்ஸ், ஸோ 5 + 4 இருக்கு, 9 ரெப்ரசன்ட்ஸ் த நம்பர் கவுண்ட். இதை வந்து நம்பரில் எப்படி எழுதணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ 5 + 4 = 9. ஸோ 9 தான் நம்மளோட கரெக்டான ஆன்சர், ஆப்ஷன் சி 9. இதை எப்படி நம்பர்ல ரெப்ரசன்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அடுத்த சம் பாருங்க. த ப்ளூரல் ஃபார்ம் ஆஃப் டேட்டம், டேட்டம்ங்கிறது சிங்குலர் ஃபார்ம், அதோட ப்ளூரல் என்னன்னு கேட்டாங்கன்னா டேட்டம்னு எழுத மாட்டோம், டேட்டம்ஸ்ன்னு எழுதக்கூடாது, டேட்டாஸ்ன்னு எழுதக்கூடாது. டேட்டா தான் அதோட ப்ளூரல் ஃபார்மே, டேட்டா தான். ஸோ டேட்டாஸ் அப்படின்னு எழுதக்கூடாது. அதனால தான் இந்த சம்மே கொடுத்துருக்காங்க, இந்த கொஸ்டினே அதுக்காக தான் கொடுத்துருக்காங்க. டேட்டமோட ப்ளூரல் ஃபார்ம் தான் டேட்டா. ஸோ டேட்டாஸ்னு ஒரு வேர்டே கிடையாது, டேட்டமோட ப்ளூரல் ஃபார்ம் இஸ் டேட்டா. Thanks for watching, children. என்னோட அடுத்தடுத்த வீடியோஸை ஃபாலோ பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்போதான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சில்ட்ரன்.